வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். ரேபல் படம் தமிழ்நாட்டில் 5வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 4,80,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ரேபல் படம் 5வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 24 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 5வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் ரேபல் படம் 5வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 90 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ரேபல் படம் 5வது நாள் மட்டும் 39 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 6,44,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தனுஷ் நடிப்பில் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கிற பக்கீரி படம் உலகம் முழுவதும் 5வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 98 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸ் படம் தமிழ்நாட்டில் 34வது நாள் 25 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 54 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் 34வது நாள் 35 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 75 கோடி 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 34வது நாள் 7 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 15 கோடி 47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் 34வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 10 கோடியே 63 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் 34வது நாள் 70 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 155 கோடியே 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் 34வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 74 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் 34வது நாள் மட்டும் 80 லட்சம் ரூபாயும் 34 நாளில் மொத்தமாக 230 கோடியே 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. காடுவெட்டி படம் தமிழ்நாட்டில் 12வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 6 கோடியே 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 61 லட்சம் ரூபாயை காடுவெட்டி படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 65 லட்சம் ரூபாயை காடுவெட்டி படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் காடுவெட்டி படம் 12வது நாள் மட்டும் 10 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 7,86,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. பிரேமல படம் தமிழ்நாட்டில் 12வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 6,90,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 47வது நாள் 18 லட்சம் ரூபாயும் 47 நாளில் மொத்தமாக 60,48,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பிரேமல படம் 47வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 47 நாளில் மொத்தமாக 16,50,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் 47வது நாள் 8 லட்சம் ரூபாயும் 47 நாளில் மொத்தமாக 45 கோடியே 8 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பிரேமல படம் 47வது நாள் மட்டும் 66 லட்சம் ரூபாயும் 47 நாளில் மொத்தமாக 128 கோடியே 96 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.